தமிழகத்தில் திடீரென பெய்த மழையால் நெல்மணிகள் நனைந்ததால் அதனை கொள்முதல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றி விரிவாக பார்க்கலாம். கொள்முதல் நிலையங்களில் 22 விழுக்காடு ஈரப்பதம் அளவுக்கு நெல்லை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களில் இடைவெளி விட்டு பெய்து வரும் மழையால் நெல்மணிகளை விற்க முடியாமல் தவிப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டு முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்பட்டதால் வழக்கத்திற்கு அதிகமாக குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு செப்டம்பர் மாதமே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தஞ்சை மாவட்டத்தில் 100,000 ஏக்கருக்கு மேல் அறுவடை பணிகள் முடிவடைந்த நிலையில் பல பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் நெல்லின் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது. இதனால் நெல்லை விற்க முடியாமல் தவித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல் மணிகளை காய வைப்பதற்கு நாள் ஒன்றுக்கு 5,000 ரூபாய் செலவாவதாக கூறும் விவசாயிகள் தேவையின்றி அலைச்சலுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாவதாக கவலை தெரிவிக்கின்றனர். இப்போ சென்டருக்கு போனால் 17% இருந்தால் தான் எடுப்பாங்கிறாங்க. நாங்கள் 3 நாளாக காய வைக்கிறோம், ஒரு பாட்டை வந்து நினச்சிப்படுது. இந்த மாதிரியே ரொம்ப கஷ்டத்தில் மன உளைச்சலில் இருக்கோம். கூலி ஆள் கொடுத்து ஒன்றும் கட்டுப்படி ஆகாது. ஏற்கனவே ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். பகல் பூரா காய வச்சு 25 கிலோமீட்டர்லேருந்து ஆள் கூட்டியாந்து வச்சு நான் வண்டியை விட்டு அழைச்சாந்து காய வச்சு வச்சுருக்கேன். நைட்டு மழை பெஞ்சு அது வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் ஏறிக்குது. மறுநாள் காலையில் நம்ம போய் டிபிசியில் வந்து மாச்சர் போட்டு பார்த்தா உங்களுக்கு மாச்சர் கூட இருக்கு, நீங்கள் வந்து காய வச்சு கொண்டு வாங்கங்கிறாங்க. 17 விழுக்காடு ஈரப்பதத்தை 22 விழுக்காட்டிற்கு மாற்றினால் தங்களின் வாழ்வாதாரம் செழுமையடையும் என்கின்றனர். நெல்ல காய வைக்கிறா, திடீர்னு மழை வருது, அதை காஞ்சும் காயமும் எடுக்கையில் அப்புறம் மழை வரையில எங்களுக்கு வந்து 20-22% ஈரப்பதம் வச்சு எடுத்தா தான் எங்களுக்கு நெல் போடுறது சௌகரியமாக இருக்கும். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக ஈரப்பதத்திற்கு தளர்வு கொடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கின்றனர் டெல்டா விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் காதர் உசேன். கொள்முதல் செய்யும் போது நெல்லின் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பொழிந்து வருவதால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் தற்போது குறுவை நெல் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு வகுத்துள்ள விதிகளின்படி 17 விழுக்காடு வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும். ஆனால் தற்போது அறுவடை செய்யப்படும் குறுவை நெல்லின் ஈரப்பதம் 17 விழுக்காட்டுக்கும் அதிகமாக இருப்பதால் அவற்றை காய வைக்கும் அவசியம் ஏற்பட்டுள்ளது. விட்டுவிட்டு மழை பொழிவதால் நெல்லின் ஈரப்பதம் குறைந்த பாடில்லை. எனவே நெல்லின் ஈரப்பத அளவை 22 விழுக்காடாக உயர்த்தி கொள்முதல் செய்து கொள்ளுமாறு மத்திய அரசிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசும் இதே கோரிக்கையை மத்திய அரசிடம் முன்வைத்துள்ளது. 17 விழுக்காட்டிற்கும் அதிகமான ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்தால் இருப்பு வைக்காமல் உடனடியாக ஆலைகளுக்கு அனுப்பி அரைத்தால்தான் தரமான அரிசியை பொது விநியோக திட்டத்தில் மக்களுக்கு வழங்க முடியும். ஆனால் 17 விழுக்காட்டிற்கும் அதிகமான ஈரப்பதம் கொண்ட நெல்லை ஒரே நேரத்தில் அதிக அளவில் ஆலைகளுக்கு அனுப்பி அரைப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. எனினும் விவசாயிகளின் நலன் கருதி நெல்லின் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக அதிகரித்து அனுமதிக்குமாறு மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. கடந்த ஆண்டு 19 விழுக்காடு ஈரப்பதத்துக்கும் 2020 20 விழுக்காடு ஈரப்பதத்திற்கும் நெல் கொள்முதல் செய்ய அனுமதிக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த ஆண்டும் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவில் மத்திய அரசு தளர்வு அளிக்க வாய்ப்பிருப்பதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக உயர்மட்ட அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திருவாரூரிலிருந்து புதிய தலைமுறைக்காக மாதவன் குருநாதன்.